ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசேஷ் நியூஸ் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்தி அணி போராடி தோத்துருக்காங்க. ஸோ இந்த தோல்விக்கு பிறகு ஹர்திக் பாண்டே இந்த தோல்விக்கான காரணம் குறித்தும் தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நேற்று நடந்து முடிந்த இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் அடைய நியூசிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பிறகு 176 ரன் அடித்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணி 9 விக்கெட்டில் பிறகு 20 ஓவர் முடிவில் 155 ரன் அடித்ததுனால 21 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ஹர்திக் பாண்டியா, இந்த மேட்ச்சில் ஆடுகளத்தை யாராலையுமே கணிக்க முடியலை. இரண்டு அணி வீரர்களுமே ஆடுகளத்துடைய செயல்பாடை பார்த்து அதிர்ச்சிதான் அடைஞ்சோம். நியூசிலாந்து எங்களை விட இந்த மேட்ச்சில் சூப்பராக கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க, அதனால தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பழைய பந்தை விட புதிய பந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளத்தை, அதாவது பந்து வீசும்போது ஆடுகளம் வந்து நல்லா ஸ்பிங் ஆணுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு எதிரணி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஸ்பின் பவுலருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து எங்களுடைய முக்கியமான விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பேட்டிங் ஆடும்போது, அதுவும் நானும் சூரியகுமார் யாதவும் கிரீஸில் நிற்கும்போது கண்டிப்பாக இந்த இலக்கை எட்டி ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவில் எங்களுடைய பந்து வீச்சு தொடக்கத்தில் சூப்பராக இருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு ஓவரில் 25 ரன்களுக்கு மேலே வாரி கொடுத்ததுனால தான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக நாங்கள் பார்க்குறோம். அதே போல் எங்கள் அணியோடைய பந்து வீச்சாளர்கள் எல்லாமே இளம் வீரர்கள். ஸோ அவங்களுக்கு இந்த தோல்வி ஒரு பாடமாக இருக்கும். அதே போல் இந்த மேட்சை பொறுத்தளவில் வாஷிங்டன் சுந்தருடைய செயல்பாடை பார்த்து நான் மறந்து போயிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு பந்து வீசினார், ரன்களை கட்டுப்படுத்தி முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட் எடுத்தார். பேட்டிங்லேயும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாக் விளாண்டார். அவர் கூட யாராச்சும் ஒரு ஆள் பாட்டு ஜிப் அமைச்சிருந்தாலே இந்த டார்கெட்டை நாங்கள் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். அவர்கிட்டேருந்து எதிர்பார்த்ததை எங்கள் அணிக்கு கொடுத்துட்ருக்கார். கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அவரை வச்சு நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த மேட்சில் இந்தியனி மோசமான முறையில் தோக்க காரணம் ஹர்தீப் சிங் பிசி 20th ஓவர். அந்த ஓவரில் மட்டும் அவர் 27 ரன்களுக்கு மேலே வாரி கொடுத்துட்டார். அந்த ஓவரை மட்டும் ஒரு 10 ரன் விட்டு கொடுத்து சூப்பராக முடிச்சிருந்தார்னா இந்திய அணி இந்த மேட்சில் அசால்ட்டாக வெற்றி பெற்றுக்க கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியனுடைய இந்த தோல்வி மற்றும் ஹர்திக் பாண்டியோடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து நடக்க போகிற ரெண்டு T20 மேட்ச்லையும் இந்திய அணி வெற்றி பெற்று சீரியஸை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.